ராசி மண்டலத்தில் துலாம் ஏழாவது ராசியாகும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் காலம் வருவரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது முன்னேற்றத்திற்கான முதலடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் சித்திரை மூணு நானும் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்களாவார் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிதினம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்கள் நட்பு ராசிகளாக இருப்பார்கள் அவர்களுடனே நட்பாக பழகுவார்கள் அந்த நட்பே நல்ல நட்பாகவும் அமையும் நீங்கள் தோல்வியை கண்டு மனம் தளராதவர்கள் போராட்ட குணம் உடையவர்கள் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவார்கள் தங்களைச் சுற்றி சந்தோஷம் நிறைந்த சுதூகலமான தங்களைச் சுற்றி சந்தோஷம் நிறைந்த குதூகல சூழ்நிலையை நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள் நீதியையும் நேர்மையும் நினைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடைபோட உதவுகிறதோ அதைப்போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடம் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல் இருப்பார்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருந்தாலும் நல்ல நிலையை அவர்கள் அடைவார்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் சுற்றுலா சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் சுவையான உணவு உண்பதிலும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் அதிக ஆர்வம் இருக்கும் புத்திசாலித்தனம் உடையவர்கள் சோம்பேறித்தனம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறிதும் பிடிக்காதது நேர்மை இவர்களின் குறிக்கோளாக இருக்கும் எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவர்களை விலக்கிக் கொள்வதிலும் சாமர்த்தியசாலி பிறருக்கு வாக்கு கொடுத்துவிட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வரை தூங்க மாட்டார்கள் எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் மின்சாரத்துறை பொறியியல் துறை உணவுத்துறை வாகனத்துறை ஆடை ஆவரணங்கள் அலங்காரத்துறை என ஈடுபட்டால் ஆதாயம் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு சென்றடமெல்லாம் வெற்றியடையும் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் புதிய முயற்சியை செய்து புதிய புதிய விஷயங்களை புகுத்தி கஸ்டமர்களையும் புதிய தொழில் தொடங்கி புதிய புதிய யுக்திகளை உருவாக்கி புதிய தொழில்களை தொடங்கி புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உடைய துலாம் ராசிக்காரர்கள் சென்ற இடங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் நேர்மைக்கு மாறாக ஏதாவது நடந்துவிட்டால் உடனே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது உடனடியாக அவர்கள் இதற்கு தீர்வு கண்டு அதை செம்மைப்படுத்துவதில் முக்கியமான பங்காற்றுவார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான கல் வைரம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்கள் தமிழ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி